நீங்கள் ஒரு ஹை பெய்டு ப்ரொஃபஷனில் இருக்கலாம், நல்ல ஒரு ஜாப்பில் இருக்கலாம், பட் எப்போவுமே ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் மட்டுமே நம்பி இருக்கிறது சேஃப் கிடையாது. ஸோ சைடு ஹஸில் பண்ணுறது, அட்லீஸ்ட் ஒரு 2-3 வேஸில் பேசிவ் இன்கம் ஏர்ன் பண்ணுறது உங்களுக்கு எப்போவுமே கை கொடுக்கும். ஒரு வெல்த்தை கிரியேட் பண்ணுறதுக்கோ, அட்லீஸ்ட் இந்த கடன் இஎம்ஐ தொலை எதுவும் இல்லாமல் சேஃபாக இருக்கிறதுக்கு இந்த சைடு ஹஸில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய 4 ஸ்கில்ஸ் அண்ட் 4 டைப்ஸ் ஆஃப் சைடு ஹஸில் பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பார்ட் 2 வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் அதை கமெண்ட் சப்மிட் பண்ணுங்கள். லெட்ஸ் கெட் இன்டு த டாபிக். நம்பர் 1, கண்டென்ட் ரைட்டிங் ஸ்கில். உங்களால் ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணுங்கள். பிகாஸ் அதில் நிறைய வேஸில் உங்களால் மணி ஏர்ன் பண்ண முடியும். சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ யூடியூப்ல யூடியூப் கிரியேட்டர்ஸ் வந்து வீடியோ கண்டென்ட் மேக் பண்ணுறாங்கல்ல, அதே மாதிரி நீங்கள் கூகுளில் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி பிளாக் ரைட்டிங் பண்ணுறது மூலமாகவும் உங்களால் ஆட் ரெவன்யூ ஏர்ன் பண்ண முடியும். செகண்ட் வே பார்த்தீங்கன்னா, குவாரா கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா குவாராவில் போய் நீங்கள் உங்களோட குவரிஸ் கேட்டிங்க அப்படின்னா அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கவங்க கிட்ட இருந்தே கிடைக்கும். இதே மாதிரி குவாராவில் நீங்கள் ரைட் பண்ணுறது மூலமாகவும் குவாராவில் இருந்து உங்களுக்கு மானிட்டைசேஷன் கிடைக்கும். தேர்ட்வே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யூடியூபர்ஸே எடுத்துக்கோங்க, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவங்களே கண்டென்ட் ரைட்டிங் பண்ணுவாங்க, எடிட் பண்ணுவாங்க, எல்லா விஷயத்தையும் மோஸ்ட்லி அவங்களே பார்ப்பாங்க. பட் சேனல் கொஞ்சம் டெவலப் ஆகும், கண்டென்ட் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைப்பாங்க அந்த கண்டென்ட் குவாலிட்டியை. ஸோ அந்த டைமை நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிட்டு உங்களோட கண்டென்ட் ஸ்கில்லை அந்த யூடியூபர் எந்த நீச்சில் இருக்காங்களோ அந்த நீச்சில் கண்டென்ட் வந்து நீங்கள் ரெடி பண்ணி அவங்களோட அவங்களுக்கு மெயில் பண்ணி உங்களோட ஒர்க்கை காமிச்சு அவங்க கிட்ட டேரெக்டாக நீங்கள் வந்து ஜாப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களோட கண்டென்ட் அவங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள ஹையர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் ரைட்டிங்கில் மட்டுமே நிறைய வேஸில் உங்களால் மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு அந்த ஸ்கில் இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்கன்னா கண்டிப்பாக அதை டெவலப் பண்ணுங்கள். செகண்ட் ஸ்கில் கிராஃபிக் டிசைனிங். சேம் லைக் கண்டென்ட் ரைட்டிங் மாதிரி தான், இதுலேயும் பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இதை நீங்கள் வந்து சைடு வேஸில் பண்ணணும்னு கூட இல்லை, இதில் நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்கன்னா இதுவே உங்களால் மெயின் ப்ரொஃபஷனாக கூட எடுத்து பண்ண முடியும். ஸோ பேசிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியதெல்லாம் ஃபோட்டோஷாப் தான். ஸோ நான் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்டில் ஃபோட்டோஷாப் வந்து தனியாக ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் போய் கோர்ஸாக படித்தேன். பட் இப்போ அதுக்கு தேவையே இல்லை, நீங்கள் டேரெக்டாக யூடியூப்பை பார்த்தே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஃபோட்டோஷாப் லேர்ன் பண்ணிக்க முடியும். உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பேசிக்காக பண்ண வேண்டியது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் உங்களோட ஆன்லைன் ஹேண்டில்ஸ் லைக் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மாதிரி உங்களோட சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ் வந்து கன்சிஸ்டண்டாக உங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ டேரெக்டாக பிராண்ட்ஸே உங்களை பார்த்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா கூட இப்போ இதே மாதிரி தான் யூடியூபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவங்களே வந்து தம்பனையெல்லாம் வந்து கிரியேட் பண்ணுவாங்க, அவங்களே வந்து அவங்களுக்கான லோகோலாம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க, கொஞ்சம் நார்மலாக தான் பண்ணியிருப்பாங்க. பட் நீங்கள் அவங்களோட சேனல் க்ரோ ஆகுது பார்க்குறீங்க, இதை வந்து டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களோட நீச்சுக்கு தகுந்த மாதிரி கிராஃபிக் டிசைனிங் தம்பனையெல்லாம் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி அவங்களோட மெயிலுக்கு சென்ட் பண்ணி உங்களோட ஒர்க்கை காட்டலாம். உங்களோட ஒர்க் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக உங்களை ஹையர் பண்ணுவாங்க. ஸோ ஆன்லைனில் மட்டும் தான் ஏர்ன் பண்ண முடியும் இல்லை, ஆஃப்லைனில் கூட நீங்கள் தாராளமாக நல்லா ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் பண்ண வேண்டியது லோக்கலில் உங்களோட ஏரியாவில் ஏதாச்சும் ஒரு நல்ல பிஸ்னஸ் ரன் ஆகிட்டு இருக்கு, பட் அவங்களோட கிராஃபிக் டிசைனிங் அட்வர்டைசிங்லாம் நல்லா இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஒரு லோகோ அவங்களுக்கு ஒரு பிராண்டிங் நீங்கள் பண்ணி கொடுக்குறது மூலமாக உங்களால் மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ கிராஃபிக் டிசைனிங்லையும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு கால்ஸ் நிறைய வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபைவர், ஃப்ரீலான்சர் மாதிரி வெப்சைட்டில் கூட உங்களோட ஜாப் அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். மூணாவது ஸ்கில் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி டெர்மாகோவோட இந்த ரெண்டு ப்ராடக்ட்ஸ் பற்றி ஷேர் பண்ணிட்டு வீடியோ ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாம். ஸோ டெர்மாகோவோட ப்ராடக்ட்ஸை நான் அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கான ரீசன் உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் பேரபன் இல்லை, சல்ஃபேட் இல்லை, மினரல் ஆயில் இல்லை, முக்கியமாக ஃப்ராக்ரன்ஸ் இவங்களோட எந்த ப்ராடக்ட்லையுமே கிடையாது. அண்ட் டெர்மாகோவில் நீங்கள் வாங்குற ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ் மூலமாகவும் பார்த்தீங்கன்னா பூமி அப்படிங்கிற கேம்பெயினோட கண்டக்ட் பண்ணி ஒரு வருஷத்துக்கு 10,000 ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸை வந்து எஜுகேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதா பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு பர்டிகுலர் ப்ராடக்ட்ஸ் யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்காக ஸ்பெஷலி மேட் பண்ணது. ஸோ ஃபஸ்ட் இந்த ப்ராடக்ட் 2% ஹைலோகாலமைன் ஆயில் கண்ட்ரோல் ஃபேஸ் வாஷ். ஸோ இந்த ஃபேஸ் வாஷில் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி பேரபன் ஃப்ரீ, சல்ஃபேட் ஃப்ரீ, மினரல் ஆயில் ஃப்ரீ, முக்கியமாக ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ. இதில் 1% கேலமைன், 1% ஹயால்ரானிக் ஆசிட், 1% நியாசினமைடு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது உங்களோட ஃபேஸில் இருந்து வரக்கூடிய எக்ஸசிவ் ஆயிலை வந்து கிளியர் பண்ணி கிளீனாக ஃபேஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு ஆக்னி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபேஸ் வாஷை மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட்டு நீங்கள் ஒரு நாளைக்கு 3 times யூஸ் பண்ணும்போது உங்களோட ஃபேஸ்லேருந்து வரக்கூடிய எக்ஸசிவ் ஆயில வந்து கண்ட்ரோல் பண்ணி உங்களோட ஃபேஸை க்ளீன் அண்ட் கிளியராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் செகண்ட் ப்ராடக்ட் 6% ஹைலோகாலமைன் ஃபேஸ் லோஷன். நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் சீரம் தனியாக, மாய்ஸ்சரைசர் தனியாக, சன்ஸ்கிரீன் தனியாக அப்ளை பண்ண தேவையே இல்லை. இதில் 5% கேலமைன், 1% ஹயால்ரானிக் ஆசிட் அண்ட் 3% நியாசினமைடு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது உங்களோட ஃபேஸில் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபேஸில் கொஞ்ச நேரம் கழிச்சு ஆயில் செக்ரீட் ஆகும்ல, அதை செக்ரீட் ஆகாமல் உங்களோட ஃபேஸை ட்ரையாகவே மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது ஆக்னி ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா அதை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். செகண்ட் பெனிஃபிட் என்னன்னா இதில் SPF 20 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ யூவிஏ அண்ட் யூவிபியில் இருந்து உங்களோட ஸ்கின்னை டேமேஜ் பண்ணாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ தனியாக நீங்கள் சன்ஸ்கிரீன் லோஷன் அப்ளை பண்ணணும் அவசியம் இல்லை. இந்த ரெண்டு ப்ராடக்டோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸ்டப்ஸ் 2023 அப்படிங்கிற கூப்பன் கோடு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். தேர்ட் ஸ்கில்
டியூட்டரிங். இப்போ நான் இதை ஒரு எக்ஸாம்பிளோட உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ ரீசெண்ட் டைமில் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். அவங்க அவங்களோட அவங்க கற்றுக்கிட்ட நாலேஜை வச்சு அவங்கக்கிட்ட வர கிளையன்ஸை பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி அதை வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இது மூலமாக அவங்களோட பிஸ்னஸ் வந்து ரன் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு கிளையண்ட் வந்து இருக்கிறாரு, அவர் ரொம்ப ஃபேட்டாக இருக்காரு, அவரோட பாடி ஃபேட்டை கம்மி பண்ணுறதுக்கும் ரொம்ப ஒல்லியாக ஒரு கிளையண்ட் வராரு, அவரோட ட்ரீம் ஃபிசிக்கை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கும் இந்த ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. இதே மாதிரி உங்ககிட்ட இருக்கிற ஸ்கில்லை வந்து மற்றவங்களுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறது மூலமாக, மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது மூலமாக டியூட்டரிங் பண்ணி உங்களால் மணி ஏர்ன் பண்ண முடியும். இது உங்களுக்கு தேவையானதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணி உங்களால் மற்றவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்க முடியும். உங்ககிட்ட கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் நம்பர் 4, ஃபோட்டோகிராஃபி. ஸோ ஃபோட்டோகிராஃபி ஸ்கில்லையுமே நீங்கள் ஆன்லைனில் 0 to ப்ரொஃபஷனல் வரைக்கும் ஸ்க்ராச்லேருந்து உங்களால் கற்றுக்க முடியும். ஸோ உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, என்னால் ஹையாக அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக செகண்ட் ஹேண்டில் கம்மி ப்ரைஸ்க்கு ஒரு கேமரா வாங்கி உங்களோட கரியரை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். சைடு ஹஸில் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல வே. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி, ஃபெஸ்டிவல் ஃபோட்டோகிராஃபி, கேண்டிட் ஃபோட்டோகிராஃபி, இந்த மாதிரி நிறைய டைப்பில் உங்களால் டிஃப்ரெண்ட் டைப்பில் உங்களால் மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ கைஸ் தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண ஸ்கில்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். பார்ட் 2 வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோ சீக்கிரமே உங்களுக்கு பார்க்குறேன். அண்ட் தென் பாய் நவீன் ஃப்ரம் ஏஆர் ஸ்டஃப்ஸ்.